தொடக்க காலத்தில் டாக்டர் கைலாசம்னு ஒருத்தர் வந்திருந்தார், கீழே கூட இருந்திருப்பார், பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட தான் நாங்கள் வகுப்பு அட்டன் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து. அவர் எங்களுக்கு அவர் வீட்டுக்கு தான் ஐயா வந்திருந்தாங்க, பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் அவர் வந்து இங்கிலீஷில் டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் புக் எங்களுக்கு படித்து சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு அப்போ எனக்கு என்ன அந்த ஏன்னா நம்ம பல காலம் ஆன்மீகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 புக்கு படித்தாச்சு. எல்லா ஆன்மீக அமைப்பும் போய் சீடி சீடியாக வாங்கிட்டு வர்றது, புக்கு புக்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது, இதே வேலை, இதே ஒரு வேலைன்னு வச்சிங்களேன். அப்படியே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் யாருன்னு ரமணர் போய் திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் நம்மளே ரமணர் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி இருக்கிறது, அப்படி ஒரு மாதிரி இருக்கிறது. எல்லாத்துலேயும் நான் யார் நான் யாருன்ட்டு, நீ யார் நான் யாருன்னு அப்படியே ஒரு மாதிரி, அப்படியே ரமணராகவே நாம் மாறி இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிறது. எங்கள் வீட்டுக்காரி பாப்பா, இது எத்தனை நாளைக்கு? இல்லை இல்லை, இது இந்த புஸ்தகம் எத்தனை நாளைக்கு? ஓகேவா? ஏன்னா அது பர்மனெண்ட்டாக இருக்காது. இல்லை, அடுத்து போய் இந்தாண்டு ஜெய், நான் யாரையும் விமர்சனம் பண்ணல, தவறாக நினச்சிக்கூடாது, எந்த ஆன்மீக அமைப்பும் குறையும் சொல்லலை. அது இதெல்லாம் போயிட்டு வந்தது. இன்னொரு இடத்துக்கு போய் இங்கே ஜக்கி வாஸ் போயிட்டு வரோம்னு வச்சுங்க, போயிட்டு வந்தால் அங்கெல்லாம் பாம்பு பாம்பு அவங்க வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு டிசைன், இது அவங்க ஒரு ஏதோ ஒரு வச்சுருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டு ஒரு இலையெல்லாம் ஆர்ட் போட்டுருப்போம், நாமளும் அதெல்லாம் அப்படியே இது பண்ணுறது அது பண்ணுறது, அதை ஏதோ ஒரு புஸ்தத்தை படிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு காவி கீவி அப்படியே ஒரு சுஜி, அதே ஒரு மாதிரி அப்படியே ஒரு டிசைனாக இருக்குது. இது எத்தனை நாளைக்குமாங்க சொல்கிறது உங்களுக்கு. இதே மாதிரியே தொடர்ந்து நிறைய இது அப்படிலாம் பயணித்து தான் கடைசியாக தான் நம்ம யாரை நம்ம வந்து பகவத் ஐயாவை டாக்டர் கைலாசம் வழியாக மீட் பண்ணிவிட்டு வாழ்க வளமுடன்ல நான் வந்து பேராசிரியராக இருந்தேன். ஓகேங்களா? இப்படி எல்லா, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து நல்ல பாடங்களை ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது அத்தனை அமைப்புகளும். எதையும் நம்ம வந்து குறைவாக சொல்லலை, எல்லாமே தேவையான ஒன்று தான். நாம் இப்போ என்னென்னா ஃபைன் டியூன் ஆகிட்டு வந்துட்ருக்கோம், புரியுதுங்களா? அதனால் இப்போ என்னென்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அப்போ வந்து இது ஐயாவிட்ட இந்த புக்கை படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, தானாக வருது தானாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று புரிஞ்சுது. அப்புறம் நாங்கள் வந்து ஐயாவை வந்து ஏற்காட்டில் வந்து அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 10 பேர் தான் இருப்போம் ஐயாட்ட வச்சு டிஸ்கஷன் ஓடுது. நாங்கள் வந்து வேண்டாம் வெறுப்பாக போகிறோம், இவர் டாக்டர் கைலாசம் வந்து எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்னால ஹோமியோபதி மெடிசனால் வான்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாருன்னு போகிறோம். போயிட்டு நான் அப்படியே உட்காந்து வேடிக்கை சும்மா, ஏன்னா நமக்கு வேண்டாம் வெறுப்பாக போனால் ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்போம்? இப்போ அது ஐயா தாடி கிடிலாம் வச்சுருக்காரு, அப்போ பழைய ஸ்டைலில் ஷேவிங் பண்ண ஒரு அட்வொகேட் எப்படி இருப்பார், கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை, அந்த அட்வொகேட்டுக்கான ஸ்டைல் வேறு ஒன்றும் இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே அது இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, அப்போ இன்னும் இப்போ பேசுகிறாங்க, இன்னும் ஸ்பீச் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா எனக்கு வந்து சொந்தக்காரம் பண்ண அவமானம் பெரிய அவமானமாக இருக்குது, எனக்கு என்னால் வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் என்னங்கிறாரு, அப்படிங்கிற எண்ணம் தானாக வருது, அது தானாக போயிடும், அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஃபைனான்ஸாக பெரிய பிரச்சனை, நிறையா லாஸ் ஆகிட்டேன், பெரிய மனவேதனையாக இருக்குது, இந்த மனவேதனைங்கிற எண்ணம் தானாக வருது, அது தானாக போயிடும், அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது ஒருத்தர், ஐயா எனக்கு வந்து வீட்டில் என்னுடைய தாயாருக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு ஒரே மனவேதனையாக இருக்குது, அம்மாவுக்கு வந்துருச்சேங்கிற மனவேதனை வர்றது நேச்சர் தான்பா, அது தானாக வருது, அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது தானாகவே போயிடும். இந்த ஆண்ட கேள்விகள் வந்து வெவ்வேறு தளத்தில் ஒரு 10, 15, 20 விதமாக கேள்விகள் வருது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? கேள்விகள் வந்து வேரியஸ் டைப்பான கேள்விகள் வருது. பதில் என்னங்க? தானாக வருது, தானாக போயிடும், நமக்கு அதில் ஒன்றும் வேலை, நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது எனக்கு ரொம்ப, நம்ம முத முத கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், எல்லா கேள்விக்கும் இவர் சொல்கிற விட நாம் அறிவாளி இல்லை, நம்ம மனசில் எப்பயுமே அப்படி தானே தோணும், ஓ இவர் எதை கேட்டாலும் இது ஒன்று தான் சொல்கிறாரு அப்படின்னு தான் நம்ம ஒன்று முடிவு பண்ணுவோம், ஓ இவர்
எதை கேட்டாலும் இது ஒன்று தான்ப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது லாஜிக்கலும் இருக்குது இல்லை, நம்மளால் வந்து ஒத்துக்கவும் முடியுது. சரின்ட்டு நம்மளும் அறிவாளி தானே, வீட்டுக்கு வந்து அன்னைக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நமக்கு ஒரு நமக்கு தான் இங்கே உள்ள குப்பையாட்டம் ஏகப்பட்டது இருக்குல்ல, ட்ரெயின் ஒன்று அப்படி கேட்டது. நாமனும் இது தானாக வருகிறது, இது தானாகவே போய்விடும், இதற்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. போயிடுச்சு போயிடுச்சு, அடுத்தது ட்ரெயின் அடுத்து ஒன்று இது தானாக வருகிறது, தானாக போகிறது. நான் பண்ணுது காத்தால் இருந்து ராத்திரிலையும் இதே வேலை, தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண தேவை. தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண ராத்திரி ஒரு குறுக்கில் 2 மணிக்கு யூரின் போயிட்டு எழுந்தாலும் தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இல்லை ஏன்னா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, பொதுவாக இப்படியே சுற்றி சுற்றி இந்த ஒரு அதாவது திருப்பி திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்னு அந்த படத்தை கூட ஒன்று சொல்லானே, அந்த மாதிரி வந்தான் சுட்டான் செத்தான் ஒரு படம், ஏதோ ஒரு டைலாக் ஒன்று வரும் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா, வந்தான் சுட்டான் செத்தான் அப்படின்றது ஒரு டைம் 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 இதே மாதிரி இதே ஓடுது. எத்தனை ஒன்று 5 மாதம் ஃபுல் டைம் ஜாப் என்ன, ஏன்னா அப்போ வந்து இவ்வளோ கம்யூனிகேஷன்ஸ்லாம் அப்போ கிடையாது பார்த்துங்க. அப்போ என்னென்னா எனக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பிள்ளைங்கும் தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனால் சொன்னால் ஃப்ரீயாகுது, அது தப்பு இல்லை, தொண்ணம் ஃப்ரீயாகிடுது. சரின்ட்டு அப்புறம் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது உங்கள்கிட்ட கேட்கலாம், சரி வாங்க அப்படின்னு சொன்னார்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அவரால் தீர்க்க முடியாத அளவுக்கு நாம் ஒரு பெரிய கண்டுபிடிச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு நினைப்போட தான் நான் அவரை பார்க்க போகிறேன். எப்படி அவரை மடக்கிற, நம்ம தான் நிறைய புஸ்தகம் படிச்சிட்டோம்ல, நம்ம வேலையை மடக்கிறது தானே, அப்படி தானே நம்ம அறிவாளித்தனம்னாவே அப்படி தானே வேலை செய்யும். சரின்ட்டு போய் கடற்கரைக்கு போயிட்டு உக்காந்து அவர் என்ன எங்களுக்கு காஃபி பஜ்ஜிலாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறாரு. போய் உக்காந்தவுடனே நான் என்னென்ன ஒரு இந்த மாதிரி ஐயா இதெல்லாம் தானாக வருது தானாக போகுதுங்கிறது சொன்னால் நல்லாயிருக்கு, ஆனால் இந்த தானாக போகிறது தானாக போகுது நான் ஒன்றும் பண்ண தேவையில்லன்னு சொல்கிறதே பெரிய வேலையாக இருக்கு ஐயா, காத்தாலேருந்து ராத்திரி வரலும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 5 மாதமாக இதே ராப்பகலாக ஒரே இதாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஐயா, என்னையா செய்யட்டும் அப்படின்னேன். என்ன சொல்லியிருப்பார், நான் பல மணி நேரம் சொன்னேன் அதுவும் தானாக தானே வருது, புரியுதுங்களா, இதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்குது, நிஜம் அப்படி சொல்கிறதுங்கிறதும் தானாக தானே சொல்கிறீங்கன்னாரா, ஆஹா. ஏன்னா எனக்கு ஆகாந்தோட எனக்கு ஓங்கி ஒரு அட்டி சும்மா, ஏன்னா 5 மாதமாக சீரியஸான எஃபோர்ட்டு எனக்கு, அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீடிங்க்கு அங்கே ஒன்றுமே இல்லை, டோட்டல் அவுட்டு வாஷ் அவுட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஓங்கி ஒரு அட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. அதே தான், அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ண எதுவுமே ஃபர்தராக கேட்கறதுக்கே தோணலை, ஃபர்தராக கேட்கணுன்னே எனக்கு எந்த இதுவுமே தோணலை. அப்புறம் மித்தவங்களாம் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னமோ கேட்டுக்குங்க என்னமோ, எனக்கு எந்த ஏன்னா இப்போ நமக்கு அங்கே எல்லாம் அதுவும் தானாக தான் வருதுங்கிறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, நோ மோர் க்வெஸ்டின், கேள்வி இல்லாத நிலைன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு அப்படி ஒரு கண்டிஷன் ஒரு ஆஃப் ஆச்சு. அப்போ தான் சரி அப்போ நமக்கு வேலையே இல்லைன்றத ஒரு ஸ்ட்ராங்காக இது வேணும் இல்லையா, அப்படி வந்து தான் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதாவது இந்த இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த 3 நாளில் சொல்கிறது வந்து இப்போயே நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணிக்கிங்க, நீ நடைமுறையில் போய் தான் நீங்கள் என்ன உங்களை உப்பு குப்புன்னு வச்சே வேலை செய்யும். ஏன்னா என் அனுபவத்தில் தானே இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த 3 நாள் இங்கே வந்து நல்லா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், ஏன்னா வெளியே எல்லாமே நல்ல மனிதர்கள், நல்ல சாப்பாடு, நல்லா அப்படியே உங்கள் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், எல்லாம் ரெடியாக என்ன இருக்கும், காத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா, அதெல்லாம் ரெடியாக காத்துக்கிட்டு தான் இருக்கும், புரியுதுங்களா. அது மாதிரி இப்படி தான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டு வாட்டி அப்புறம் சரி அதாவது என்ன இங்கே இப்போ புரிஞ்சுக்கிறது என்னென்னா எல்லாமே தானாக தான் வருதுன்றத புரிஞ்ச உடனே ஒரு பெரிய ஆஃப், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஒவ்வொரு அதுக்கப்புறம் ஐயா என்ன சொன்னார், சிம்பிளாக என்ன சொன்னார், உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிச்சிக்கங்க முதல்ல உங்களுக்குள்ளே இன்றைக்கி வந்து இனிமேல்ட்டு இது சம்மந்தமாக என்ன அங்கே அப்படி சொல்கிறாங்களாம், இங்கே அதை விட பிரமாதமாக சொல்கிறாங்களாம், அதை விட இது சூப்பராக
எதுவும் சூப்பர் இல்லை, எதுவும் பிரமாதம் இல்லை, எல்லாம் நம்முடைய கற்பனை தான். ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.